அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்துடலாம். யாரெல்லாம் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதாவது இஎஸ்ஐசி எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ்போர்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் இன்றைக்கி வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை கரெக்டாக வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி நீங்கள் எழுதின ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக சிஎம் ஆஃபீஸ்லேருந்து வெளியிட்டிருக்க ஒரு சூப்பரான அரசு வேலைவாய்ப்பு பற்றின அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 75,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு முக்கியமாக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்திங்கன்னா June 10 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கம்மியிலையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலை புத்தகங்களும் உங்கள் மொபைலுக்கே வாட்ஸ்அப் மூலமாக இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் இவங்க டைரெக்டாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த போஸ்டிங்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசிக்கே உங்களுக்கு 65,000 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் அலவன்சஸ் எல்லாமே 10,000 ரூபீஸ் வரும். சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75,000 ரூபாய் வந்து பர் மந்த்துக்கு சேலரியாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், அது என்னென்ன மேஜர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்லேயோ இல்லை மெடிஷன்லேயோ லாவ்லேயோ இல்லை அக்ரிகல்ச்சர்லேயோ அல்லது வெட்டினரி சயின்ஸ் இதில் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் மாஸ்டர் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 22-30 வயது இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவங்க 35 வயது வரைக்கும் இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிசி எம்பிசியாக இருந்தால் அவங்க 33 வயது வரைக்கும் இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பர்சனல் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் தமிழ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்குங்க. ஸோ உங்களுக்கு தமிழில் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து June 10 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பற்றி நீங்கள் கொடுத்துருக்காங்க. www.tn.govt.in/TNCMFP அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ப்ரிமினரி அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா July 9 நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு இந்த சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் June 25 வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அந்த அஃபிஷியல் வெப்சைட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு டைரெக்டாக போயிடுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனுமே வந்து ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்த வேகன்சிஸ் 30 vacancies வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் போஸ்ட் அப்படிங்கிறதுனால 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.